Hi friends, welcome to Natural Polish Work. நாம் இப்போ இந்த வீடியோவில் சேண்டிங் சீலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஓல்டு பீரோவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் சீலர் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போகிறோன்னு. இப்போ சென்னையில் வந்து கிளைமேட் சரியில்லை, அதனால தான் வீடியோ வந்து கிளியராக இல்லை. நாங்கள் ரூமில் எடுக்கிறோம், ஒரே லைட் தான் இருக்குது, அதனால தான் அந்த வீடியோ வந்து அவ்வளோ கிளியராக உங்களுக்கு காட்ட முடியல. சரி, வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேனே, அதனால் கொண்டு தான் நான் ஏதோ என்னால் முடிஞ்சு ட்ரை பண்ணி எடுக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, சீலர் வந்து 1 லிட்டர் தின்னர், 1 லிட்டர் சேண்டிங் சீலர், லைட்டாக வந்து எல்லோ ஆக்சைடு ப்ரௌன் ஆக்சைடு மிக்ஸ் பண்ணி நாங்கள் இதை அப்ளை பண்ணுறோம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து க்ளீன் ஆக்ஸ்லீன் பண்ணுறேன். இது வந்து வீடியோவே அந்த அளவுக்கு வரல, சரி எம்டியாக போட்டால் அவங்க புரியாதே அப்படின்றத நான் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். தேய்ச்சி வச்சது வந்து நம்ம வந்து சீலர் அப்ளை பண்ணலாம். இது வந்து காடா துணி சொல்லுவாங்க, இல்லை அப்போ மல்லு துணி இல்லைங்க, இது காடா துணி லோக்கல். இது சீலர்லாம் ஏற்றலாம், பாலிஷ் வந்து இது செட் ஆகாது, கோடு கூட தெரியும். முடிஞ்ச அளவுக்கு காடா துணி யூஸ் பண்ணுறதுனால தான் ஃபைனலுக்கெலாம் வந்து காடா துணி யூஸ் பண்ணாமல் மல்லு துணி சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சீலர் வந்து இந்த பீரோவுக்கு ஒரு 1.5 லிட்டர் தாகுங்க. உள்ள வெளியெல்லாம் போகிறதுக்கு நல்லா ஏற்றிங்கன்னா இந்த வெயில் டைம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது மழை டைம்ன்றதுனால இடம் இல்லாததுனால ரூமில் போட்டு ஜன்னல்லாம் விண்டோவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு போடுறோம். அதுமாதிரி மழை டைமில் சீலர் போட்டால் வெள்ளை வெளியே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மழை டைமில் சீலர் போடுறதுன்றது கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், திக்காக போட்டு ஸ்லோவாக ஏற்றினுங்க. இதுவும் பூவை தான் செய்யும் பாருங்கள், வெள்ளை வெளியே ஆகுது. அதனால என்ன பண்ணுன்னா ஒரு ரவுண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கணும். இப்போ நான் போடுறேன், அது கீழே பாருங்கள் வெள்ளை வெளியாக இருக்குது. பொறுமையாக போடணுங்க, வேகமாக போட்டால் ஏறாது, பூத்துரும். மழை டைமில் போடாமல் இருக்குது நல்லதுங்க, தெரிஞ்சவங்க போடுறதுக்கே கஷ்டம்தான். அதுக்கே ரூமில் வச்சு சின்ன காற்று கூட இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா லைட்டாக அதுக்கே பூக்குது வெள்ளை வெளியாக. முடிஞ்ச அளவுக்கு கட்டியாக வச்சு நம்ம இப்போ யூஸ் பண்ணணும், லைட்டாக போடணுங்க. அதிகமாக வச்சு பார்த்தா பூத்துரும். வீடியோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்காதீங்க. அடுத்த வீடியோ நம்ம பெட்டராக தரலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் பாலிஷ் போடும்போது உங்களுக்கு நல்லா எடுத்து தரேன். அது இல்லைன்னா அதுவும் மழை பெஞ்சிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. வேறு எதனா நான் உங்களுக்கு டோரோ பீரோ கண்டிப்பாக நம்ம கிடைக்கும் போது உங்களுக்கு நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி, வெயில் டைமில் கிடைக்கும் போது கண்டிப்பாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வீடியோ சரியாக தர முடியல. இந்த கிளைமேட் அது மாதிரி இருக்குது, உள்ளே போடுறதுனால கிளியரன்ஸ் வரலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் சேனலை பார்க்க நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.